முதல் மீனவ பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய தொழிலாளர்கள் பணியாற்றியதாக சொல்லப்படும் இறால் பண்ணைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கடல் பாசி சேகரிக்க சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வீரகுமாரனிடம் கேட்கலாம். வீரகுமாரன், விவரம் என்ன? ராமேஸ்வரம் அருகிற்குரிய வடக்காடு பகுதியில் நேற்று கடற்பாசி எடுக்கச் சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று காலையில் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது பேச்சுவார்த்தை எட்டப்பட்ட நிலையில் தற்போது அதாவது ராள்பண்ணைக்கு அருகே வந்து கடற்பாசி சேகரிக்கச் சென்ற பெண் எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திக் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த ராள்பண்ணைக்கு பூட்டி சீல் நோட்டீஸ் ஓட்டப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த ராள்பண்ணை உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதாக தகவல் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ராள்பண்ணை உரிமையாளர் உறவினர்களை கூட்டி அழைத்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வருகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. வீரகுமாரன்.